ஹாய், குட் மார்னிங். இது எஸ்பி சேனல். நான் உங்கள் இணைய தோழி வசதி ரவி. இன்றைக்கி வந்து இன்ஸ்டன்ட் பீஸா தான் செய்ய போகிறோம். அது எப்படின்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இது ரொம்ப ரொம்ப ஈஸி, கொஞ்சம் ஒரு 10 மினிட்ஸில் செஞ்சிடலாம். வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து 2 பிரெட் ஸ்லைசஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதில் வந்து நம்ம ஒரு சைடு வந்து பட்டர் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். எல்லா பக்கமும் படுற மாதிரி அப்ளை பண்ணிக்கணும். அப்ளை பண்ணியாச்சு. இதை அப்படியே திருப்பி வச்சுக்கலாம். இதில் வந்து பீஸா சாஸ் வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இது இந்த சாஸ் வந்து வீட்டிலேயே தயார் பண்ணது தான். போன டைம் வந்து நான் இட்லி மாவில் பீஸா செய்கிறது எப்படிங்கிற சேனல் இதில் நான் இந்த ரெசிபி போட்டிருப்பேன். போய் செக் பண்ணி பாருங்கள். எல்லா பக்கமும் படுற மாதிரி தடவிக்கலாம். இதில் வந்து துருண சீஸ் வந்து எல்லா பக்கமும் படுற மாதிரி நம்ம போட்டுக்கலாம். கொஞ்சம் நிறையாவே போட்டுக்கலாம். இதில் வந்து கட் பண்ண கொடை மிளகாயை வந்து இந்த மாதிரி போட்டுக்கலாம். உங்கள்கிட்ட வந்து கிரீன் கலரில், என்கிட்ட கிரீன் கலர் மட்டும்தான் இருந்தது, அதனால் நான் கிரீன் கலர் போட்டுக்கிறேன். உங்கள்கிட்ட வந்து எல்லோ ஆரஞ்சு எது இருந்தாலும் போட்டுக்கோங்க, நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து ஆனியனும் இதே மாதிரி கட் பண்ணி போட்டுக்கிறேன். பீஸாவுக்கு வந்து எது எது போடணுமோ அது எது உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை போட்டுக்கோங்க. ஒரு பிஞ்சு சால்ட் வந்து சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டுக்காக. இது பீஸா ஹெர்ப்ஸ் வந்து லைட்டாக நான் தூவிக்கிறேன். இது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், ஒரிஜினல் பீஸா மாதிரியே இருக்கும். இதுக்கு மேலே வந்து சீஸ் வந்து போட்டுக்கலாம். இன்னொரு பிரெட் ஸ்லைசஸ்க்கு இதே மாதிரி நான் பண்ணிக்கிறேன். இப்போ சீஸ் போட்டுக்கிறேன். குடமிளகாய் அப்ளை பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ஆனியனும் நான் அதே மாதிரி கட் பண்ணி போட்டுக்கிறேன். தக்காளி வந்து நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்திக்கிறேன். டேஸ்ட்டாக இருக்கும் இது சேர்த்துனா, கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். இதுக்கு மேலே வந்து சீஸ் துருவி போட்டுக்கலாம். லைட்டாக சால்ட் போட்டுக்கிறேன். ஹெர்ப்ஸ் லைட்டாக தூக்கிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் சீஸ் போட்டுக்கிறேன்.
இப்போ வந்து தவா ஹீட் பண்ணி அதில் வந்து நான் இந்த பீஸா ரெடி பண்ண பீஸா வச்சுக்கிறேன். இது சிம்மில் தான் இருக்கணும். இதுக்கு ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நான் வந்து சிம்லேயே வச்சுக்கிறேன். பாருங்கள், 5 நிமிஷம் ஆயிடுச்சு, நான் திறந்து பார்க்குறேன். பாருங்கள், நம்மளுடைய பீஸா ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். காலையில் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னு வச்சுக்கோ, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. லஞ்சு கூட இது கொடுத்து அனுப்பலாம். ஒரு 10 மினிட்ஸில் செஞ்சிடலாம். இது கட் பண்ணி நான் வந்து பரிமாறிக்கிறேன். இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம அதிக விலை கொடுத்து நம்ம கடையில் வாங்க வேண்டாம். ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ க்ரீமியாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்திய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.